அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஆ, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஜித்தால இருந்து கிளியனூர் சலாவுதீன் பேசுறேன். ஜித்தால இருந்து கிளியனூர் சலாவுதீன் பேசுறீங்க? ஆமா, நான் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறோம். உங்க கேள்வி கேளுங்க. இப்போ நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்க கேள்வி. வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றாங்க இல்லையா? ஆமா. கிளியனூரை சேர்ந்த சகோதரர் சலாஹுத்தீன் அவர்கள் ஜித்தாவில் இருந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு. அதாவது, வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. வரதட்சணை கொடுப்பதற்காக நம்மிடத்திலே உதவி கேட்டு வந்தால் அதற்கு துணை செய்யக்கூடாது என்று சொல்கிறோம். அதே சமயம், ஏற்கனவே வரதட்சணை கொடுத்த வகையில் ஒருவர் கடனாளியாக இருந்தார், அவர் கடனாளி என்ற வகையில் அவருக்கு நம்ம உதவி செய்யலாமா? இதுதான் இந்த சகோதரருடைய கேள்வி. அதாவது, வரதட்சணைக்கு உதவி செய்யக்கூடாது என்பதை இவர் விளங்கி வைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டால், குர்ஆனில் இதுக்கு தெளிவான தடை இருக்கிறது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் நீங்க உதவாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளாதீங்க என்று குர்ஆன் கட்டளை இருக்கிறது. இப்போ வரதட்சணை கொடுக்கறது பாவம்னு சொல்லும் பொழுது, அந்த பாவத்தை செய்ய போறேன், எனக்கு உதவி தாங்க என்று கேட்டால் கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நம்ம நாட்டில், நம்ம சமூகத்தில், குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தில் மற்ற சமூகத்தை விட வரதட்சணை அதிக அளவில் பெருந்தொகையாக இருப்பதற்கு காரணம், இந்த சமுதாயத்திலிருந்து அதை திரட்டிடலாம் என்று நம்பி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் கூட பெருந்தொகை தருவதாக தைரியமாக வாக்களிக்கிறார்கள். வீட்டில் எந்த ஒரு வசதியும் இருக்காது, 100,000 கேட்பான், 100,000 தரணும் என்று சொல்லுவாங்க. எந்த நம்பிக்கையில் சொல்றாங்க? சமுதாயம் கொடுக்கும்ங்கிற நம்பிக்கையில். வேற சமுதாயத்தில் இப்படி கொடுக்க முடியாது, இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறேன்னு சொல்றான் அவன். அதனாலதான் முஸ்லீம் சமுதாயத்தில் மாத்திரம் வரதட்சணை வந்து பெருந்தொகையாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்ப நம்ம வரதட்சணை என்று சொல்லி வந்தாங்கன்னு சொன்னா, நம்ம யாருமே கொடுக்கல என்ற நிலை வந்தால் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தவாறு தான் வரதட்சணையை பேச முடியும். ஒழிக்க முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் குறைக்க முடியும் இல்லையா? அதனால இந்த வரதட்சணை வந்து ஒரு குடிசையில் இருக்கிறவன் 100,000 ரூபாய்க்கு தயார்னு சொன்னா, ஓட்டு வீட்டில் இருக்கிறவன் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு வந்துடும்ல. அவன் 5 லட்சம் ரூபாய்க்கு ரெடின்னு சொன்னா, பங்களாவில் இருக்கிறவன் 25 லட்சம் ரூபாய் தானே கொடுப்பான். அப்ப இந்த இல்லாதவங்களை வந்து வரதட்சணைக்கு கொடுக்க தகுதி இல்லாதவங்க நம்மளை நம்பி கொடுக்கிறோம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த நம்பிக்கையை தகர்க்கன்னு வரதட்சணை என்று போனால் முஸ்லீம் சமுதாயத்தில் எதுவும் கிடைக்காது, இந்த நிலைமையை உண்டாக்கணும். அதனால வரதட்சணை என்று வந்தார்களே ஆனால், கல் குடிக்க போறேன், 1,000 ரூபாய் தாங்கன்னு நம்ம கொடுக்கலாமா? ஏன் அது தடுக்கப்பட்டது? அப்ப வரதட்சணை மட்டும் என்ன அனுமதிக்கப்பட்டதா? அப்ப தீமையைத்தான் செய்யறாங்கன்னு தெரியும் பொழுது, அதுக்கு தாங்கன்னு கேட்கும் பொழுது அதை நம்ம வந்து மறுக்கணும் என்பது தெளிவாக இருக்கணும். அது சகோதரர் கேள்வி கேட்ட சகோதரருக்கும் விளங்குது. அவர் என்ன இப்ப கேட்கிறாருன்னு கேட்டா, இப்ப வரதட்சணையை வாங்கி ஏதோ ஒரு வகையில் கடனாளியா இருக்கிறாங்க, நாங்க கடனாளி என்று சொல்லி நம்ம இடத்துல வர்றாங்க, அப்ப நம்ம கடனாளி என்ற வகையில் கொடுக்கலாமா கேட்டா, அதை நம்ம தடுக்க முடியாது. ஒரு மனிதன் எதற்காக கடன்பட்டிருக்கிறான் என்று துருவி ஆய்வு செய்ய வேண்டிய கடமை நமக்கு கிடையாது. அவர்களுக்கு நான் கடன்பட்டிருக்கேன்னு சொன்னார்களேயானால், உங்களுடைய கடனுக்காக நாங்கள் தர்றோம், நீங்க எதுக்கு கடன்பட்டீங்கிற எங்களுக்கு தேவையில்லை, அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் என்ற அளவில் நம்ம ஒரு கடனாளிக்காக வேண்டி கொடுத்தோம்னு சொன்னா அது குற்றமாகாது. ஏன்னா ஜக்காத்தை பற்றி 8 வகையில் விநியோகிக்கலாம் என்று இறைவன் சொல்லும் பொழுது, ஒல் ஹாரி மீன, கடன்பட்டவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அது இன்ன நல்ல பணிக்கு கடன்பட்டவங்க, இதுக்கு கடன்பட்டவங்க,
பொது காரியத்தை கடன் பட்டவங்க அப்படி எல்லாம் பிரிச்சு சொல்லப்படல. அதனால கடனாளின்னா அவன் வாங்கின கடன் கொடுத்து ஆவணம், இப்ப அது மார்க்க கடமையாயிடுதுல. அவன் எதுக்கோ வாங்குறான், என்னத்துக்கோ வாங்கிட்டு போறான். இப்ப ஒருத்த கடனாளியா மூத்தாயிட்டான்னு சொன்னா அவன் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவன் மறுமையில இவனுக்கு எதிராக வழக்கு தொடுப்பான். அப்ப இவனுடைய அமல்கள் அவனுக்கு போயிடும், அவன் செஞ்ச பாவமெல்லாம் இவனுக்கு வந்துடும். இந்த ஒரு நிலையில அல்லாட்ட குற்றவாளியா நிக்கிற ஒரு நிலைமை ஒருத்த சந்திக்கும் பொழுது நம்ம அதுல இருந்து அவனை காப்பாத்துவோம். இப்ப நோக்கம் வந்து வேறே ஆயிடுது. அதனால அவன் எது கடன் வாங்கியிருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இப்ப கடன் யார்த்த வாங்கினானோ அதுக்கு திருப்பி கொடுத்தான் ஆவணு. அதனால கடனாளிகள் என்ற வகையில ஏற்கனவே ஏதோ ஒரு பணிக்காக வீடு கட்டுவதற்கோ வேற எதுக்கோ கடனாளியா இருக்கிறாங்க என்று சொன்னால் அதுல இருந்து அவர்களை மீட்பது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக வேண்டி கடன் கொடுப்பது வந்து உதவி செய்வது வந்து குற்றமாகாது.